பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் அவங்க டாக்டர் ஆஷா லெனின், டாக்டர் லெனின் சேர்மன் சார் எல்லாம் சேர்ந்து ஆக்சுவலி ஒரு சின்ன பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணோம். நன்றி செலுத்தும் இந்த இதுல என்னன்னா, சென்னையில வந்துட்டு நேரு ஸ்டேடியம்ல ஐபிஎல் மாதிரி ஜேபிஎல்னு இந்தியாவிலே முதல் முறையா கிரிக்கெட்டுக்கு எப்படி ஐபிஎல் நடத்த நம்ம பேட்மிண்டனுக்கு ஒரு லீக் நடத்தினாங்க. தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 8 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒவ்வொரு ஊர்ல இருந்து காரைக்குடியில இருந்து செட்டிநாடு சாம்ப்ஸ் நம்ம பேர் வச்சிருந்தோம். அந்த டீமோட ஓனரா டாக்டர் லெனின் அண்ட் ஸ்பான்சரா டாக்டர் சார் குமரேசன் சாருக்காக நாங்கள் தேங்க் பண்ணி இந்த பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் பார்ட்டிசிபேட் பண்ண பிளேயர்ஸில் ஒரு சில பிளேயர்ஸ் இங்கே வந்திருக்காங்க. இவங்க வந்து ஸ்கூலோட செட்டிநாடு ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் சானியான்னு சொல்லிட்டு இவங்க தான் கேப்டன் ஆஃப் த டீம். அண்ட் இவங்க வர்ணா, அஞ்சனா, கோச் வந்து சரவணன் சார் அண்ட் நவீன் சார். இவங்க வந்துட்டு சானியா பற்றி சொல்லணும்னா, அவங்க வந்து இந்தியா நம்பர் ஒன் ஏஷியன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்மளோட தமிழ்நாட்டில இருந்து ஒலிம்பிக் போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஸ்டார் பிளேயர். இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனும் இவங்க கூட டபுள்ஸ் பார்ட்னர், மிக்ஸ் டபுள்ஸ் செய்யறதுக்காண்டி காத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பிளேயரை தேர்ந்தெடுத்து நம்ம செட்டிநாடு பப்ளிக் ஸ்கூல்ல ஏற்கனவே ஸ்பான்சர் பண்ணி இலவச கல்வி 2 வருஷமா கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளைகள்லாம் இப்ப சேர்ந்து சென்னையில நடந்த இவெண்ட்ல வந்து இந்த 8 டீம்ல ரொம்ப டஃபா போச்சு. அந்த டை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், செமிஃபைனல்ஸில் கிட்டத்தட்ட 1 பாயிண்ட் வித்தியாசத்தில் நம்ம வந்து வின் பண்ணோம். அண்ட் ஃபைனல்ஸ்லேயும் அதே மாதிரி தான் ரொம்ப டஃப்பான இந்த இவெண்ட்டில் வந்துட்டு தமிழ்நாடு லெவலில் வந்து செட்டிநாடு சாம்ஸ் டீம் தான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ராஃபி வின் பண்ணியிருக்கோம். 7 லட்சம் ரூபா கேஷ் ப்ரைஸ் அண்ட் பெரிய ட்ராஃபி வின் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த இது இனிமேல் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இது வந்து டெலிகாஸ்ட் பண்ண போது தான் சொல்கிறாங்க. பெரிய லெவலில் ஐபிஎல் மாதிரி கிரிக்கெட் மாதிரி பேட்மிண்டனுக்கும் போகும்போது அண்ட் நாங்கள் இந்த வேலையில் வந்துட்டு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்க தான் பேட்மிண்டன் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் அண்ட் அவங்க தான் இந்த விழாவை துவக்கி வச்சாங்க. அதே சமயத்தில் அங்கே சென்னையில் வந்த எல்லா பிரஸ் பீப்புள்ஸ்க்கும் இதை வந்து உலகம் முழுக்க உள்ள எல்லா மக்களுக்கும் குழந்தைங்களோட விளையாட்டு விளையாட்டோட முக்கியத்துவம் அதோடய திறமைகளை வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிற உங்களுக்கும் சேர்த்து என்னோட நன்றிகளை செலுத்திக் கொள்கிறோம். இந்த பிரஸ் மீட் முடிஞ்சப்போ இதே மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட் இருக்குது. எல்லா பிளேயர்ஸையும் கூப்பிட்டு அவங்களுக்குலாம் ஒரு விருந்து கொடுக்க போகிறோம். பெரிய லெவலில் சேர்மன் சார் வந்துட்டு சிம்பிளாக இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குழந்தைங்க எல்லாருக்கும் ஒரு சக்ஸஸ் மீட் இருக்கும், ஒரு விருந்து இருக்கும். அதில் நிச்சயமாக நீங்கள் எல்லாமும் கலந்துக்கணும். ஏன்னா குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரி தான் உங்களையும் நாங்கள் பார்க்குறோம். ஒவ்வொருத்தரையும் உங்கள் எல்லா பேசும் எனக்கு இப்போ பரிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த சக்ஸஸ் மீட்டும் நீங்கள் கலந்துட்டு அந்த விழாவையும் சிறப்பிக்கணும்னு கேட்டுக்கோங்க. நன்றி. முத்துராஜ் காரைக்குடி எஸ்பி ஹோமியோ கேருடைய எம்டி அவங்க ஸ்போர்ட்ஸில் மிகவும் ஆர்வம் இருக்கிறதுனால குழந்தைங்களை விளையாட்டில் இது போனேன். 2 குழந்தைங்களுமே வந்து கிட்டத்தட்ட 7 வருஷமாக விளையாடி தான் இருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் இந்த டீம்னு போது உண்மையாக சொல்லணும்னா, நான் வந்து அப்ஜெக்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு அண்ணன்லாம் தெரியும். அண்ணெல்லாம் வந்து சார்லாம் வந்துட்டு என்னனாலும் சரி ஃபுல் ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுவோம், நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த வருஷம் என்னோட ஸ்பான்சர்ஸ் குமரேசன் சார் நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இனி வரும் காலங்களில் கூட நாங்கள் ஸ்கூலோட கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவோம்னு நம்புகிறோம். நிறைய பேர் இப்போ ஸ்பான்சர்ஸ் அது இதுன்னு வந்தால் கூட டென்ட் ஓப்பன் அப் யார், ஆனால் ஃப்யூச்சரில் எங்களுக்கு தெரியல. பட் கண்டிப்பாக நாங்கள் ஸ்கூலோட ட்ராவல் பண்ணுவோம். ஒரு வெல்விஷராக மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு நாங்கள் தேங்க் பண்ணிப்போம்.